ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூஸ் தான் கிடைச்சிருக்கு, அதை தான் இமீடியட்டா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ காவ்யா குவிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க அஃபிஷியலா அப்டேட் பண்ணல, இருந்தாலும் சோஷியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆன ஒரு விஷயம், ஆடியன்ஸ் சோர்ஸ்ல இருந்து காவ்யா குவிட் பண்ணிட்டாங்க முல்லை ரோல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த முல்லை யாரு அப்படின்ற டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆடிஷனும் முடிஞ்சிருக்கு, நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து ரெண்டு பேரோட நேம் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னமும் டிசைட் பண்ணலை யார் முல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரெண்டு பேரில் ஒருத்தவங்க முல்லையாக இருக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இதில் வந்து ஒருத்தவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை லிஸ்ட்டில், பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு பேருடைய செலெக்ஷனுமே. ஸோ ஃபர்ஸ்ட் யார் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்டாக சிப்பிக்குள் முத்து சீரியலில் ஹீரோயின் ரோல் வாணி அப்படின்ற கேரக்டரில் பண்ணிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் லாவண்யா. இவங்களை பற்றி சொல்லணும்னா, சூப்பர் குயின் மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆகி ஃபர்ஸ்ட் சீரியல்லே ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க சிப்பிக்குள் முத்து சீரியல். அண்ட் இந்த சீரியல் முடிகிற மாதிரியும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ மேபி அது முடியலாம், முடியாமலும் போகலாம், இல்லை டெம்பரரியாகவும் ஸ்டாப் ஆகலாம். அதை பற்றி எனக்கு இன்னும் 100% கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடைக்கல, பட் ஆடிஷனுக்கு இவங்க முல்லை ரோலுக்காக போயிருக்காங்க, அது 100% உண்மை. அண்ட் இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆனாங்க ஒரு 6 months பேக், பிகாஸ் முல்லை மாதிரியே கெட்டப்பில் வந்து ஒரு 5 minutes கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு போனாங்க முல்லை ஃப்ரெண்ட் கேரக்டரில். அண்ட் இவங்க வந்து சித்துவோடைய தீவிர ரசிகை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்கள் டிவியில் விஜய்வா இருந்து நிறைய சின்ன சீரியல்ஸ் சின்ன சின்ன ரோல்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து லாஸ்டாக பாக்யலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர்ஸ், புது புது அர்த்தங்கள்னு சொல்லிட்டு நிறைய சீரியலில் சின்ன சின்ன அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நான் கேட்டப்போ, எஸ் நான் கன்ஃபார்மாக வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் முல்லை கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ்னு சொன்னாங்க. ஸோ ஆடிஷன் மட்டும்தான் முடிஞ்சிருக்கா இல்லை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா அப்படின்றது இவங்க சொன்ன பதிலிருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. பட் எனிவேஸ் ரெண்டு பேர் வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் லாவண்யா அண்ட் ஆக்ட்ரஸ் அபிநயா. இவங்க ரெண்டு பேரில் யார் வந்தாலுமே எனக்கு ஹாப்பி தான், பிகாஸ் ரெண்டு பேருமே அந்த கேரக்டருக்கு நல்லாவே சூட் ஆவாங்க அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் லாவண்யா தான் வந்தாலும் சிப்பிக்குள் முத்து சீரியல் முடியுதா அப்படின்றதும் எனக்கு தெரியல, பிகாஸ் இன்னுமே வந்து கேட்டால் கன்ஃபார்ம்டாக நியூஸ் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் லாவண்யா வந்து ஒரு நல்ல சாய்ஸ், அண்ட் அபிநயாவுமே நல்ல சாய்ஸ் தான். ஸோ இன்னுமே வந்துட்டு டீம் கன்ஃபார்மாக டிசைட் பண்ணலை அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். யார் கன்ஃபார்ம் ஆகுறாங்களோ கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் கிடைச்சதுமே நான் அப்டேட் பண்ணுறேன். இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் போயிருக்காங்க இல்லையா, சில ஹீரோயின்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. ஸோ அவங்கள யாராவது செலக்ட் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் தான், அபிநயாவா லாவண்யாவா இல்லை வேற ஏதாவது ஆடிஷன் போன ஆக்ட்ரஸா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க விரும்புறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.